எடுத்துட்டு எல்லாம் வந்துடப்பா அப்படியே இருங்க. இங்க பாருங்க வேணும் மக்கள் சார்பில் இன்று படுகர் தின விழாவை நீலகிரி மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று படுகர் தினம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 1989 ஒரு ரேலி ஆரம்பித்து அந்த தினத்தை மே 15 ஆரம்பித்த அந்த தினத்தை வந்து படுகர்களையும் ஒற்றுமை தினமாக கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மே 15 இந்த 33 வருடமாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நாங்கள் 33 வருடத்திற்கு முன்னால் நாங்கள் எந்த ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடம் வைத்தோமோ அந்த கோரிக்கைகள் இதுவரைக்கும் நிறைவேறாமல் அப்படி அந்த ஒரு நிலுவையில் இருக்கிறது. முக்கியமாக படுகர் இனத்தை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதும், மக்களுக்கு இங்கே பொருளாதார ரீதியில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தேயிலைக்கு உண்டான ஒரு நல்ல விலையை கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. 89 இருக்கும் கோரிக்கை இன்றும் அப்படியே நிலுவையில் இருப்பதால் மத்திய மாநில அரசாங்கங்கள் அதை கவனத்தில் கொண்டு நீலகிரி மக்களுக்கு ஒரு நல்ல முடிவினை தர வேண்டும் என்று படுக மக்கள் சார்பாக நீலகிரி மக்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் நீலகிரி மக்களுக்கும் படுக சமுதாயத்தின் சார்பில் எங்களுடைய படுகர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வலியுறுத்தி
இன்று பழுகர் தினம். மாவட்டம் முழுவதும் உள்ள பழுகர் சமுதாய மக்களாலும் மாவட்டத்துக்கு வெளியிலே உள்ள அனைத்து தேசத்திலும் உள்ள பழுகர்கள் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். எல்லோருக்கும் பழுகர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த விழாவை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் தருணம் எங்களுக்கு இன்னும் வரவில்லை. ஏனென்றால் எங்களது அடிப்படை உரிமையான பழங்குடியினர் அந்தஸ்து எங்களுக்கு அரசாங்கம் வழங்கவில்லை. எங்கள் சமுதாயத்தை எஸ்டி லிஸ்டில் பிரிவில் எங்களை சேர்க்கவில்லை என்ற செய்தியை மிகவும் வருத்தத்துடன் கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளாக மாவட்டத்திலே இந்த சமுதாயம் வாழ்ந்து வருகிறது. எங்களுக்கென்று ஒரு தனி கலாச்சாரம், எங்களுக்கென்று ஒரு தனி உடை, எங்களுக்கென்று ஒரு தனி வாழ்வியல் முறை எல்லாம் இருக்கும் போது, எனவே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு எங்களுக்கு எஸ்டி பிரிவில் நிச்சயமாக சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். தயவு செய்து மத்திய அரசாங்கம் இந்த முறை நிச்சயமாக எங்களை அந்த லிஸ்டில் விடுபட்ட சங்கிதியை மாற்றி நீலகிரி மாவட்ட பூர்வக்குடி பழுக மக்களை எஸ்டி லிஸ்டில் சேர்க்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.